அனைவருக்கும் வணக்கம். காவல் கோட்டத்தில் மாலிக்கப்பூரோட படையெடுப்பு அதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு இப்போ குமாரகம்பனோட படை வந்து இங்கே வந்து இறங்கியிருக்கிறத பார்த்தோம். கங்காதேவியோட ரௌத்ரத்தை பற்றி போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் சுல்தான்களுக்கு எதிரான குமாரகம்பனோட போர் வந்து எப்படி நடக்க போகுது அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சூரியன் நெற்றி மட்டத்துக்கு இறங்கிட்டான். பசுமலை அடிவாரத்தில் வடக்கில் கங்கையம்மன் பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் இப்போ அவசர கதியில் நடக்குது. உடனே போகிற தொடங்கணும் அப்படின்ட்டல்ல கங்கா. தளபதிகள், குல பெரியவர்கள், அணித்தலைவர்கள் எல்லாரும் வந்து வருஷப்படி நின்னாங்க. அமணமலையிலிருந்து கங்காவும் கம்பனனும் நேர பூஜைக்கு வந்தாங்க. பூஜை ஆரம்பித்தது. சக்கிலிய மாதங்கி ஒருத்தி கங்கையம்மன் செப்பு சிலையை தலையில் தூக்கிக்கிட்டு வந்தா. பின்னால் 9 தேவ தந்துபிகள் அப்படியே வரிசையாக வந்துச்சு. அந்த உரிமைகள் இழையிற ஒலி மட்டும் ஊ அப்படின்னு காற்றுல மிதந்துக்கிட்டே இருந்துச்சு. மண்ணில் விரிக்கப்பட்ட கம்பளி, அதுக்கு முன்னால் ஒரு பீடம். அந்த பீடத்தில் கிழக்க நோக்கி கங்கையம்மனை வச்சா. தளிப்பெண்டிரான ரெண்டு பசவிகள் வந்து நீராட்டி சந்தன கலவங்களெல்லாம் பூசி அம்மனை அலங்கரித்து மாலையெல்லாம் அணிவிச்சாங்க. பன்னிரு கைகள் விரிய தேவி வந்து தன்னோட மக்களை பார்த்து நின்னா. ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் உடுக்கை, ஒன்றில் அம்பு, இன்னொன்றில் கம்பு, ஒரு கரத்தில் பாம்பு, இன்னொரு கரத்தில் செடி. தக்கையையும் தாடிம பழத்தையும் ரெண்டு கைகளில் வச்சுருந்தா. வில்லு ஒரு கையில், சூலம் ஒரு கையில், ஆங்கார ரூபினியாக நின்ற அன்னை. இதே அன்னை அதுக்கப்புறம் அன்னம் ஒரு கரத்துலேயும் விசிறி ஒரு கரத்துலேயும் தாங்கி அருள் பாரிச்சான். இப்போ மறுபடியும் உரிமைகளெல்லாம் விம்ம ஆரம்பிச்சது. கொல்லவார்களோட காமதேனும் பொலியாவு அதுதான் முதல்ல வந்துச்சு. முத்து முகப்படாமெல்லாம் போட்டு கொம்புகளில் தங்க பூண்களெல்லாம் பூண்டு சிமில், அதுக்கப்புறம் உடம்பை வந்து வண்ணப்பட்டு அலங்கரிக்க, கால்களில் அப்படியே தங்க சலங்கைகள் ஒழிக்க கம்பீரமாக நடந்து வந்து அந்த கம்பளத்துக்கு மேலே நின்றுச்சு. இப்போ உரிமைகளோட சுருதி குறைய குல ஜெண்டுவாறு போலி ஆவுக்கான வாழ்த்து பாட்டை பாடினாங்க. ஆவும் அம்மனும் அப்படியே முன்னாடி இருந்தாங்க. சுற்றி இருந்தவங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. ஒரு பசவி வந்து நனைஞ்ச திணையை வந்து உள்ளங்கையில் ஏந்தி நீட்டின பொலி ஆவு வந்து அதை சாப்பிட்டுச்சு. முடித்ததுமே கோபாலன் வந்து கைத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். அடுத்ததாக குல வரிசைப்படி மூத்த குடியினர் சக்கிலியரோட ஆவு வரணும். ஆனால் அவங்க ஆதியில் எப்போவோ ஆவெல்லாம் கொண்டுட்டு தின்னுட்டதுனால குல விளக்கம் செஞ்சிட்டாங்க. அவங்க ஆவை வளர்க்கிறதையும் வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் சடங்குகளில் முதல் மரியாதை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்காக பசவண்ண ஆவு அப்படிங்கிறது வந்துச்சு. அதே அலங்காரங்களோடு வந்து கம்பளியில் நின்றுச்சு. ஜெண்டெடுவாறு சக்கிலிய குல பெருமைகளை வந்து பாடினான். எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. திணையை வாங்கிக்கிட்டு அதுவும் விலகி போச்சு. அதுக்கப்புறம் சில்லவாரோட புல்லையாவு அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் வல்லக்கவாரோட மயிலையாவு, பாலமவாறு, குருவாறு, குஜி பொம்மு, வெக்கிலியர், காவண்ணக்காரு, இரிகரு, குறிபாலமவாறு அப்படின்னு ஒவ்வொரு ஆவும் வந்து வந்து கம்பளி ஏற அந்தந்த குல பாடகர்கள் வந்து அவங்கவுங்க குல பெருமைகளை வந்து பாடினாங்க. கங்கையம்மனோட வழிபாடு வந்து முடிஞ்சது. சூரியன் மறைஞ்சிட்டான். வெளிச்சம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லம்மனோட பூஜை. ரெண்டு யானை உயரத்துக்கு சாரங்கள் கட்டி மேலே பீடத்தில் வந்து எல்லம்மனை வைக்கிறது தான் வழக்கம். சாரத்தில் ஏறித்தான் மாலையெல்லாம் எடுக்கணும். இப்போ நேரம் இல்லை. பசுமலையை ஒட்டி இருந்த சின்ன மண் குன்றுக்கு உச்சியில் எல்லம்மனை வச்சுருந்தாங்க. இந்த பூஜையில் ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து அணிக்கு முன்னால் இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் வெட்ட வெளிக்கு அப்பால் அந்த குன்று இருந்துச்சு. எருமக்கிடாரி உன்னோட மூக்கணாங்கயத்தை பிடிச்ச மாதிரி ரெண்டு பேர் குன்றுக்கு அடிவாரத்தில் போய் எல்லம்மனை நோக்கி நிப்பாட்டினாங்க. உருமி முழங்கிக்கிட்டே இருக்க ரம்பாவுல கேசவனோட பட்டா கத்தி அப்படியே மின்னல் மாதிரி வெட்டுச்சு. குருதி அப்படியே பீரிட்டு பாய சக்கிலியர்களோட எக்காலம் அப்படியே அலையலையாக வசந்துச்சு. அது உச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அத்தனையும் சேர்ந்துக்கிடுச்சு. முரசுகள் அப்படியே திசையெங்கும் முழங்குச்சு. அவ்வளோ பெரிய சத்தத்தில் அப்படியே காற்றே நடுங்குச்சு. வர இருந்த இருட்டு கூட அப்படியே வெறுண்டு ஓடுச்சு. போர் தொடங்கிருச்சு. இன்னிதான் எல்லம்மனோட மாலையை எடுக்கிற சடங்கு. யார் வேணாலும் எடுக்கலாம். கண்ணி கழியாதவராக இருக்கணும். எப்போவுமே அதை எடுக்கிறதுல போட்டி நிலவும். யார் முதல்ல எட்டு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதுல தான் தயக்கம் தாமதம் எல்லாம். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு எல்லம்மனை நோக்கி பாஞ்சு ஓடுவாங்க.
வல்லக்கவாரும் சில்லவாருக்கும் இது பெரிய கௌரவ பிரச்சனை. யார் முந்துறது அப்படின்னு அவங்களுக்குள்ள தான் ஒரு போட்டி. இப்போ முரசு ஒளிகள், அப்புறம் பெரிய ஆர்ப்பரிப்பு, இதில் வந்து போர் விழி கூடிக்கிட்டே இருக்குது. அது நரம்புகளை முறுக்கேற்றி மனுஷர்களை வந்து வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். கூட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சலனம். ஒன்று ரெண்டு இளைஞர்கள் அப்படியே எல்லமனை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. நாலஞ்சு குதிரைகள் அணிகளுக்கு ஊட அப்படியே பாஞ்சு வெட்ட வெளிக்கு வந்துருச்சு. மேற்க கடைசியாக நின்று 300 குதிரை வீராங்கனைகளில் ஸ்ரீ ஜானகி வாரி கனகனுகா, அந்த பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குதிரை முன்னால் விலகி ஓடிச்சு. சில நொடிகள் கழிஞ்சு தான் அங்கே அதில் போகிறது வந்து கனகனுகா அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. பெண்களோட குலவை சத்தம் இப்போ சத்தம் அதிகமாச்சு. ஓடிப்போனவங்களையும் மற்ற குதிரைகளையும் மிஞ்சி கனகனுகாவோட குதிரை குன்றுக்கு மேலே ஏறி முன்னால் ஓடிச்சு. பேர் இறைச்சலையும் மீறி அணிகளுக்கு நடுவில் பாலமவாறு பாலமவாறு அப்படிங்கிற சொல் மந்திரம் மாதிரி ஒழிச்சுக்கிட்டே போச்சு. எல்லம்மாவை வணங்கிட்டு சாமி கழுத்தில் இருக்கிற வஞ்சி மாலையை தூக்கி தான் அணிஞ்சுக்கிட்டான். ரேணுகாவோட காலடியில் சிவப்பு கச்சையில் இருந்த குருவாளை எடுத்து கனகனுகா தன்னோட கழுத்தை அறுத்து தன்னைத்தானே பலிகிட்டுக்கிட்டான். கோட்டையோட கிழக்கு மேற்கு மதில்கள்லேருந்து இப்போ 8 அக்னி எந்திரங்கள் குண்டுகளை கக்கிக்கிட்டு இருக்கு. பனை உயரத்துக்கு கம்புகளில் கட்டப்பட்டு கீழே 6 வண்டி சக்கரங்கள் இணைக்கப்பட்ட, அதுக்கப்புறம் அப்படி நகர்ற பரன்கள் கிழக்கில் 12 மேற்குல 10 அகழிக்கு வெளிப்புறம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கிழக்கில் செஞ்சு வில்லாளிகளும் மேற்க மாதிக வில்லாளிகளும் பரன்கள்லேருந்து மதில் மேலே அரண் இடைவெளிகளை குறிபார்த்து அம்பு எய்துக்கிட்டே இருந்தாங்க. முழு இருட்டில் நிறை இருளில் எல்லாமே அப்படியே கருப்பு கருப்பு உருவங்களாக தெரிஞ்சது. மதில் ஏறுறதுல திறமசாலிகளாக இருக்கிற எருக்கலர்கள், அவங்க வந்து வடுக குறவர்கள், 100 ஏணிகள் முடிவடங்களோட மதில்களோட உச்சிக்கு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கிழக்கு மேற்கு வாசல்களுக்கு எரியூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப எல்லாம் மேலேருந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி அணைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அக்கினி எந்திரங்கள்னால பெரிய பாதிப்பெல்லாம் உண்டு பண்ண முடியலை. 2 பரன்களோட உச்சி பீடங்களை மட்டுமே சிதைச்சிருந்துச்சு. வீரர்கள் அதோட தொடு எல்லைக்கு அப்பால் தான் அணிவகுத்து இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மதில் மேலே நிற்கிறதுல யார்கிட்டையுமே வில்லு இல்லை அப்படின்னு உறுதியாயிருச்சு. மேலே ஏற முயற்சி பண்ணுறவங்கள குத்தி வெட்டி அகழிக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. கோட்டை வாசலில் குடங்குடமாக எண்ணெயை கொட்டி கொளுத்தி விட்டு தீ பரவுறதுக்கு முன்னால் இவங்க நீரை கொட்டி அணைச்சாங்க. எருக்கலர்களுக்கு வந்து மதில் உச்சி எட்ட முடியாமல் 100 இப்போ அடிபட்டு அகழிக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்காங்க. கிழக்க யானை மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி மங்கன் எருக்கலர்களுக்கு வந்து உத்தரவிட்டான். அதுக்கப்புறம் முழு வேகத்தில் தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. குந்தம் ஏந்தின சில்லவார்களோட நிறை நிறையா அகழியில் இறங்கி ஏணிகளில் ஏறினாங்க. ஏணிகளில் ஒரே நேரத்தில் 4 பேர், மேலே இருக்கிறவ விழுந்தா அடுத்த கணம் அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தான். இப்போ மதில் முனைகளில் வந்து சண்டை அப்படியே உக்கிரமாயிருச்சு. கோட்டை வாசலை எப்போ அடுபட்டாவது எரியூட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. வாழை மட்டைகளில் வந்து அதனால் வேடு கட்டப்பட்ட எண்ணெய் கலையங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கதவுக்கு உயர எரிஞ்சு எரிஞ்சு உடைச்சாங்க. இப்போ எரி அம்புகள் தொடர்ந்து கதவுகளில் அப்படியே எய்யவும் அது அப்படியே பத்திக்கிருச்சு. நீரையும் மீறி இப்போ தீயோட ஆதிக்கம் வந்து அப்படியே படர்ந்துச்சு. அதை அணைய விடாமல் மறுபடியும் கலையங்களை எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. முழு கதவுலையும் தீ பரவி அப்படியே எரிஞ்சது. கதவையும் தாண்டி பின்னால் குறுக்கு வாட்டில் தடுப்பு அரணாக வச்சுருந்த 5-6 மர வரிசைகளுக்கும் அது பரவிடுச்சு. அலங்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வெக்க தாங்க முடியல. 2 பக்கமும் மதில் ஓரங்களில் பரவி இந்த சில்லவார்களோட குந்தங்களுக்கெல்லாம் பலியானாங்க. கிழக்கு மதில் எங்கும் வடுகர்களோட ஆதிக்கம் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. மூலை அலங்கங்களை கைப்பற்றுறதுக்காக பெரிய சண்டை நடந்துச்சு. வடக்கு தெற்கு மதில்களுக்கு அதை பரவ விடாமல் தடுக்கிறதுல மதுரை முகம்மதியர்கள் அப்படியே ரொம்ப முனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கோட்டையோட உட்புறம் இறங்கிட்ட சில்லவார்கள் கதவோட பின்புறமும் தீ வச்சிட்டாங்க. மேற்கு மதில்களிலிருந்து பரவிய சக்கிலியர்கள் வந்து தெற்கு மதிலுக்கு போயிட்டாங்க. கடைசியாக முகமதியர்களை நெருங்காமலேயே அம்புகளால் அரைஞ்சு வீழ்த்துக்கிட்டே முன்னேறினாங்க. அம்புகள் வந்து படை குருவிகள் மாதிரி அப்படியே மதில் மேலே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ முடிவடங்கள் 4 மதில்களிலிருந்து கோட்டையோட உள்ளே அப்படியே தொங்குச்சு. எங்கே பார்த்தாலும் சாறை சாறையாக உள்ளே இறங்கி குதிச்சாங்க.
மதில் வீதிகளில் வந்து முகம்மதிய குதிரை வீரர்களோட துவந்த யுத்தம் நடந்துச்சு. மற்ற மூணு வாசல்கள்லையும் இப்போ தீ எரிஞ்சிச்சு. கிழக்கு வாசல், அப்புறம் பின் தடுப்புகள், இதெல்லாம் முழுசாக எரிஞ்சு சரிஞ்சு கீழே கால் பாகத்தில் மட்டும்தான் தீ. அது முழுசாக எரிஞ்சு அடங்க பொறுக்காமல் யானைகளெல்லாம் இப்போ களத்தில் இறங்குது. 10 சக்கரங்களுக்கு மேலே கடந்த பெருந்தடியை அப்படியே ரெண்டு யானைகள் தள்ளிக்கிட்டு வந்துச்சு. கரியானதுக்கப்புறமும் நின்று எரிஞ்ச கட்டைகளை வந்து மரத்தடி உடச்சி உடச்சி உள்ளே தள்ளுச்சு. தீ இப்போ ஒரு ஆள் மட்டத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. உடனே வெளியிலேருந்து கைமாறி கைமாறி தண்ணி பானைகள் அப்படியே வரிசையாக வருது. சில நொடிகள் அப்படியே வீரர்கள் தீயை அணைச்சிட்டாங்க. கறிக்கட்டைகளெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. தளபதி மங்கனுக்கு கங்காதேவி உத்தரவு போட்டிருந்தான். கோட்டைக்குள்ளே நுழையிற முதல் குதிரை 300 அணி குதிரையாக தான் இருக்கணும் அப்படின்னு. கிழக்கு வாசல்லேருந்து இப்போ ஒரு எக்கால ஒளி கேட்டுச்சு. கேட்டதுமே தோப்புக்குள்ளே காத்துக்கிட்டு இருந்த கங்காதேவியோட அணி கிளம்புச்சு. முன்னாடி வராக கொடியோட ஜோகம்மாவோட குதிரையை பாஞ்சு போச்சு. இரு நிறைய வீராங்கனைகள் ஈட்டியோட போக நடுவுல குதிரைகள் தீப்பந்தத்தோட ஓடுச்சு. கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுமே இருட்டில் திசை வழியும் எதுவுமே தெரியாத குழப்பத்தில் வேகம் மட்டும்தான் இந்த குதிரைகளுக்கு, அதுவுமே கொஞ்சம் அப்படியே தேங்குது இருட்டுக்குள்ள. முதல்ல வீதி எங்கும் ஒலிச்ச வெறிக்குரல்கள் எல்லாமே வடுகிலேயே இருந்துச்சு. எந்த எதிர்ப்பையுமே காணோம். நகருக்கு உள்ள தெருக்களில் சண்டை நடக்கிறது தெரிஞ்சது. கங்கா மதில ஒட்டிய தென்புறமாக அப்படியே போனான். இறங்கி ஓடிக்கிட்டு இருந்த சில்லவார்களோட குதிரை அணிக்கு வழிவிட்டு ஒதுங்கினாங்க எல்லாரும். முகமதிய வீரர்களை இழந்த குதிரைகள் தான் மதிலோரங்களில் அப்படி தனித்தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கங்காவோட அணி இப்போ தெற்கு பக்கம் விலகுச்சு. இப்போ முரசொலிகளோட பெரிய வெள்ளம் மாதிரி மேகலை கணக்கண்ணா அப்படிங்கிறவரோட குதிரைகள் அப்படியே உள்ளே வந்துச்சு. கங்கா இன்னமும் தென் மதில் ஓரமாகவே போனான். தெற்கு வாசல் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மேற்க கொஞ்சம் தூரம் போனதுமே தனிச்சு ஒரு மாளிகை தெரிஞ்சுது. அரண்மனையாக தான் இருக்கணும், ஆனால் சின்னதாக தான் இருந்தது. நெருங்கினப்போ தான் தெரிஞ்சது அரண்மனை குதிரை காவலர்களோட ஏற்கனவே வடுகர்கள் வந்து மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. அரண்மனையை சுற்றி வளைச்சு தாக்க சொல்லி சொல்லிட்டு கங்கா முன்னால் பாஞ்சு ஒருத்தன் வயிற்றில் ஈட்டியால் குத்த அவன் குதிரையிலேருந்து சரிஞ்சு அப்புறமா விழுந்தான். 200 தான் அங்கே காவலில் இருந்துச்சு. சண்டையிட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த முகமதியர்கள் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அதுக்கும் வழி இல்லை, குதிரையை விட்டு இறங்கி ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடந்துடுனாங்க நிறைய பேர். வடுக கட்சிகளில் ஒருத்தி கூட வாள் எடுக்கலை, ஈட்டியாலேயே குத்தி தள்ளினான். குதிரைகள் அப்படியே கணச்சி தாறு மாறா இறந்துச்சு. இறங்கி ஓட முயற்சி பண்ணவங்களோட குளம்படிகளில் எல்லாம் மிதிப்பட்டாங்க. தீப்பந்த ஒளி ஒளியில் தாடிகளை அடையாளம் வச்சு குத்துனாங்க. கொஞ்ச நேரத்தில் மஞ்சள் தலைப்பாகை வடுக வீரர்களை தவிர அங்கே யாருமே மண்ணில் நிற்கலை. அரண்மனை நெடுங்கதவம் அடைச்சு கிடக்கிறத பார்த்தா கங்கா. இப்போ யானை வந்துடும் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா தளபதி மங்கன் இருந்தான். நிழலாக இவன் பின்னாடியே வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதுரையை அடங்கிரும் அப்படின்னா. கதவை உடச்சி உள்ளே நுழைஞ்சதுமே பெண்களோட கூக்குரல்கள் மட்டும்தான் கேட்டுச்சு. உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வந்து முற்றத்தில் நிப்பாட்டினாங்க. எல்லாரும் கைகளை கூப்பிக்கிட்டு தரையில் விழுந்தாங்க. எங்கே சுல்தான் அப்படின்னு கேட்டான் தளபதி. பதில் இல்லை. எந்திரிச்சு நிற்க சொன்னான். சுல்தான் எங்கே? தெரியாது. முன்னால் பாஞ்சு போய் அங்கே இருந்த அலி ஒருத்தனோட தலையை சீவனான் மங்கன். இப்போ பெண்கள் அதுக்கப்புறம்தான் ஒரு அலறு அலறி ரொம்ப நேரத்துக்கு முன்னால் அரண்மனையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கங்காவோட அணி கோட்டையை விட்டு வெளியேறி கிழக்க யானை தாவளத்துக்கு பக்கத்தில் வந்து இறங்குச்சு. கவுலாவில் கமலாட்சி, கோபுதால கிருஷ்ணம்மா, காலமு ரேணுகா, தாமசாணி ஆரம்மா, கோதண்ட அகுமஞ்சி, போடாவுல சுராதேவி, இவங்க யாரையும் காணோம். நந்தியால மாவூரம்மாவும் முனரிமன்ன தேவயானியும் கடுமையான காயங்களோட, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் லேசான காயங்களோட இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. மூணாஞ்சாமம் கடந்துருச்சு. கோட்டைக்குள்ள கூச்சலும் ஆரவாரமும் அப்படியே குறைஞ்சிருந்துச்சு. கங்கா இன்னும் தோழிகளோட பேசிக்கிட்டே இருந்தா. இப்போ குதிரையை விரட்டிக்கிட்டு வந்த மங்கன் சொன்னான், சுல்தான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் ருத்ருடு மேலே ஏறினதுக்கு அப்புறம்தான் கங்கா கேட்டா, எங்கே? தென்புற மலைக்கு மேலே. எப்படி தெரியும்?
அங்கே அடிவார மண்டபத்தில் படுத்து கிடந்த கள்ளன் ஒருத்தன் 10-20 தாடிக்காரர்கள் ஓடி வந்து மலை மேலே ஏறுறதை பார்த்தானா, அவனோட இருந்த சன்னியாசி இந்த தகவலை வந்து உடனே நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்னை விரட்டியிருக்கான், ஓடி வந்து சொன்னவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா. இந்த முற்றுகையை மீறி எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டா கங்கா. மொத ஜாமத்திலேயே கிளம்பியிருப்பான் அப்படிங்கிறது என்னோடய ஊகம். வடக்கில் திட்டி வாசல் வழியாக வெளியே வந்து ஊர்ந்து போய் வைகை நாணல்களோட மறைவிலேயே மேற்க போயிருப்பான். நம்ம வடக்கு அணிகள் ஆற்றுக்கு அப்பால் எல்லாம் நின்றுச்சு, மேற்கு படைகளுக்கு பின்புறமாக தெற்கில் ஓடி மலைக்கு போயிருக்கணும். அமாவாசை அப்படிங்கிறது தான் அவனுக்கு சாதகமாயிருச்சு அப்படின்னு சொன்னான் மங்கன். இப்போ கங்காவோட அணியும் தெற்கு பக்கம் நின்ன வல்லக்கவாரோட குதிரை அணிகளும் மலையடிவாரத்தை அடையிறப்ப ஊர்களில் கோழிகள் கூவிக்கிட்டு இருந்துச்சு. விடிய போகுது, கோவல்ல பரசு குன்றை வந்து அப்படியே சுற்றி வளைச்சான். கங்கா ஏற்கனவே இந்த மலை மேலே ஏறினவல்ல, அதனால் நேராக படிகளுக்கு கீழே போய் நின்னான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஆயிரக்கணக்கில் குதிரைகள் பின்னாடியே வந்திருக்கு. அவளை நெருங்கின மங்கன் சொன்னான், விடிய கொஞ்ச நேரம்தான் இருக்குது, பிறகு மேலே போய் நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே ஓய்வெடுத்துக்கங்க அப்படின்னா. மலை முகட்டையே பார்த்துக்கிட்டு இருந்த கங்கா தளபதி பக்கமே திரும்பாமல் சொன்னான், என் பின்னாடி வா. குதிரையை விட்டு குதிச்சதுமே ஓடி படிகளில் ஏறினான். அணி அப்படியே பின்னாடியே போச்சு. மங்கன்கிட்ட இருந்து ரெட்டை சிழ்கை ஒலி, அதாவது விசில், அது எதுக்கு சமிக்கை அப்படின்னா நாய்கள் முன்னாடி ஓடுறதுக்கு. குதிரைகளோடு வந்த நாய்களை வீரர்கள் அப்படியே படிகளை நோக்கி ஏவ விட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே தொடர்ந்து ஓடுனாங்க. தீப்பந்த வீரர்கள் கங்காவை முந்தி அவளுக்கு அரண் மாதிரி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கங்கா 50 படிகளை ஏறுறதுக்கு முன்னால் பெருவாரியான நாய்கள் அவளை தாண்டி மேலே பாஞ்சு ஓடிடுச்சு. படிகளை விட்டு விலகியும் நிறைய நாய்கள் அப்படியே பாறைகளில் ஓடிச்சு. பாதி மலை ஏறுறப்பவே மேலே நாய்கள் விடாமல் குறைக்கிற சத்தம் கேட்குது. இன்னும் ஏறினதுமே குறு மரங்கள் நிற்கிற ஒரு திடல் இருந்துச்சு. மேற்க திரும்பி படியேறுற இடங்கள், அந்த இடத்துல தான் நாய்கள் தேங்கி நின்று விடாமல் குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாய்கள் ஏற முடியாத பாறைகள் மேலே அவங்க நின்றுருந்தாங்க. முன்னாடி ஓடி போன தீவெட்டி வீரர்கள் நாய்களை வந்து அப்படியே அதட்டி அமுத்திட்டு பாறைகளில் ஏறுறதுக்கு வழிதடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கங்காவும் மற்ற வீரர்களும் அங்கே வந்துட்டாங்க. வீரர்களில் ஒருத்தன் வந்து ஒருத்தன் தோளில் இன்னொருத்த ஏறி பாறை உச்சியை பிடிச்சி தாவி அவங்கள நெருங்கவும் அவங்க மேலே ஒளிஞ்சிருந்தவங்க தான் சுல்தான் அணியினர். பாறை மேலேயே மேற்கு பக்கமாக ஓடுனாங்க. கங்காவோட அணி வந்து கீழே ஓடுச்சு. அந்த பக்கத்தில் இருக்கிற மொட்டை பாறையில் அவங்க குதிச்சு நின்னாங்க. அதுக்கு அப்பால் வந்து பாலை அது எப்படி வனந்தான் இருந்துச்சு, அதில் பாதாளம். அதுக்கப்புறம் மொட்டைப்பாறையை வளைச்சி அவங்களுக்கு பக்கத்தில் போனாங்க அந்த பெண்கள் எல்லாம். முகமதியர்கள் வந்து இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி நின்று நீட்டிய வாளோட கத்திக்கிட்டு இருக்காங்க. தீவெட்டி வெளிச்சத்தில் தெரிஞ்சது. கோலவாரி கிருஷ்ணன் வந்து ஈட்டியோட முத பாஞ்சு போனான். அடுத்த சில நொடிகளில் வெறி கூச்சலும் மரண ஓலமுமா அந்த படுகளம் முடிஞ்சிருச்சு. தன்னோட ஈட்டியை உருவிக்காமலேயே கங்கா விலகி வெளியே வந்தா. படிகளில் ஓடி ஏறினதோட மூச்சு இழைப்பு இப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது. முன்னாடி தண்ணீர் குடுவையை நீட்டுனா மங்கன், அவள் தாகம் அடங்குச்சு. காலில் காயம்பட்டிருந்த கச்சல பத்மாவையும் அதுக்கப்புறம் முலையில் காயம்பட்டிருந்த சிந்தநம்பு ஆரவல்லியையும் கீழே தூக்கிக்கிட்டு ஓடுனாங்க. கிழக்கு வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. கங்கா வடகிழக்கில் பார்த்தா ஊமை ஒளியில் மதுரையோட விளிம்புகள் இப்போ வடிவுற்று அப்படியே தொலங்குச்சு. வானோட நிலமும் அப்படியே தெளிவானப்ப ரெண்டு பக்கமும் சுடர் எழுந்த அகல் மாதிரி இருந்துச்சு மதுரை. மறுநாள் காலை அமணமலை குளத்தில் தோழிகளோட நீராடிக்கிட்டு இருந்தா கங்கா. இப்போ அதோட அடி ஆழத்தை கண்டுட்டா. கொஞ்ச தூரம் வரைக்கும் குன்றோட பாதம்தான் சரிஞ்சு நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் மண். மேலே இருக்கிற தீர்த்தங்கர்களை போய் வணங்குறதுக்காக தோழிகள் தாமரை மலர்களை எல்லாத்தையும் பறித்து கரையில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. குமரி பெண்ணான புல்லாவுல ஸ்ரீதேவி மேற்க பாறையிலிருந்து அக்கா இங்கே வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. கங்கா அங்கே போனதுமே அரைச்சி அரைச்சி ரெண்டு கைகள்லையும் சேர்த்துருந்த மஞ்சளை இவன் முகத்தில் பூசினான். சுற்றியும் 5-6 பேர் நீரில் நின்றுக்கிட்டே பாறையில் மஞ்சளை உரசிக்கிட்டு இருந்தாங்க. கிண்டலும் கேலியும் ஏகப்பட்ட பேச்சுகளுமா குளக்கரை அப்படியே களை கட்டி இருந்துச்சு. ஓய் அக்க அப்படின்னு கொஞ்சினா ஸ்ரீதேவி. ஏமி நிவ்வு அதிரூப சுந்தரி. சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீதேவியோட கைகளை உதறிட்டு தண்ணிக்குள்ளே முங்குனா கங்கா. மஞ்சளை கழுவிட்டு கிழக்க பார்த்த கங்கா ஒரு கூட்டம் அமணமலை பாதையில் வர்றதை பார்த்தா. 50 மேலே பெண்கள், ஏராளமான பிள்ளைகள்,
அந்த கூட்டம் மூட்டை முடிச்சுகள் தட்டு மூட்டை சாமான்களையெல்லாம் சுமந்துக்கிட்டு மேற்க நோக்கி போச்சு. குளத்தில் நீந்திக்கிட்டு இருந்த பூமாடி மாரம்மாவை கூப்பிட்டா. அந்த கூட்டத்தை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னா. மாரம்மாட்ட பேசிட்டு அந்த கூட்டம் ஒத்தையடி தட வழியாக மேற்க போய் மலைக்கு அப்பால மறைஞ்சிருச்சு. 4 வயசு குழந்தை வரலட்சுமி கஸ்தூரியோட தோளில் ஏறி இருந்து அவளோட கூந்தலை பிடிச்சிக்கிட்டே குளத்துக்குள்ள சவாரி சுற்றிக்கிட்டு இருந்தா. கங்காவுக்கு பக்கத்தில் வந்ததும் அம்மா அம்மா அப்படின்னு தாவுனான். அவளை வந்து கங்கா இப்போ தான் வாரி எடுத்தா. மாரம்மா வந்து என்ன சொன்னான்னா, அவங்கெல்லாம் மதுரை வடகரையில் இருக்கிற ஊரில் இருந்தாங்களாம். முகமதியர்கள் வந்து அந்த காலத்திலேயே பெண்களை தூக்கி போட்டு கட்டாய கல்யாணமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 தலைமுறைக்கு அப்புறம் இவங்கெல்லாம் அவங்க தாய் வீடான மேற்கு நாட்டுக்கு வந்து திரும்பி போகிறாங்க அப்படின்னு சொன்னான். ஸ்ரீதேவியோட தோளில் இருந்த வரலட்சுமி எல்லாரும் செய்கிறத பார்த்து தானும் 2 கைகளையும் சேர்த்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. சிறு தளி அதோட கருவறையில் வர்த்தமானரோட காலடியில் ஏராளமான மலர்கள். கிழக்க பார்த்த கங்கா மதுரையோட மேற்கு கோபுரம் வந்து இப்போ தாமரை மொட்டு மாதிரி இருந்துச்சு. எதிர் வெயிலில் கண்கள் கூச கூச அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே கற்பனையோட இதழ்கள் ஒன்றொன்னா விரிஞ்சிச்சு. திரும்பி பக்கத்தில் இருந்த ஸ்ரீதேவி கிட்ட சொன்னான், இதை நான் எழுத போகிறேன். வரலட்சுமியை வாங்கி அணைச்சிக்கிட்டப்ப என்ன எழுத போகிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு பேருமே கங்காவோட மனசில் தோணிருச்சு. மதுரா விஜயம். அரசர் குமாரகம்பனனோட மனைவி கங்காதேவி எழுதின புத்தகத்துக்கு பேர் தான் மதுரா விஜயம். இனி மதுரா விஜயம் எழுதுனதுக்கு அப்புறம் மதுரையில் என்னென்ன பணியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மிக்க நன்றி.